ஒரு பேச்சுக்க சொல்கிறேன், நீ எனக்கு அதிமுகவுக்கு திமுக எதிரின்னா என்ன செய்யணும், இவன் 12 பேட்டரி அவன் மூடணும், ஒன்று அவன் வேச்சு ஆட்சிக்கு வரும்போது இவன் பேட்டரியாவது மூடணும், அதெல்லாம் கிடையாது. ஏ மச்சான், ரெண்டு பேரும் ஒண்ணுதாங்க, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க திமுக வேற இல்ல, ரெண்டு பேருமே கூட்டு களவாணிங்க. கவுன்சில் ஆகும்போது இவன் எதிராக நிற்பான், அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்காங்க. நம்ம நினைக்காது, ஓஹோ ரெட்டலைக்கு வந்து சூரிய எதிரி போல இருக்கு, சூரியனுக்கு வந்து ரெட்டலை எதிரி போல இருக்கு, கிடையாது. அப்படி எதிரியா இருந்திருந்தா இப்படி கூட்டா ஒன்னா நின்னுட்டு இந்த வியாபாரம் பண்ணுவாங்களா சொல்லுங்க. தமிழன், அதாவது இன்னொரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க, நம்ம சொந்த காட்டில் விவசாயம் பண்ணுறதுக்கும் குத்தவைக்கு வந்து பண்ணுறவனுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குங்க. குத்தவைக்கு வரவன் இந்த மண் நாசமாக போனால் எனக்குன்னா எப்படி போனால் விளக்கண்ணா, கடலை நல்லா விளையுதுன்னு எதையாவது கொட்டி நான் அறுக்க பார்ப்பேன், ஏன்னா நான் குத்தவைக்கு பார்க்குறேன். ஆனால் சொந்த காட்டுக்காரனுக்கு ஐயோ கிணத்து மூட்டை சுற்றி புல் இருக்குது, வாய்க்கா வரப்பு சீவுவான், கிணத்து மூட்டை சுற்றுவான், எண்ணெய் தென்னை மரத்தை சுத்தம் பண்ணி வைப்பான், அவனுக்கு பார்க்கறதுக்கு ஒரு இடத்துல மண்டி போயிருந்தால் மனசு தாங்காது, காடை காடு மாதிரி சுத்தமாக வச்சுருப்பான். அதனால தான் சொல்கிறேன், இந்த மண்ணை ஆண்டவர் வந்து காமராஜர் வந்து சொந்த மண்ணுக்காரர், அதனால தான் நம்ம விவசாயிக்காக ஏகப்பட்ட அணைகளை கட்டினார். ஆனால் இவங்க இப்போ மூணு பேர் ஆண்டுருக்காங்க பாருங்க, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, இவங்க மூணு பேருமே குத்தவைக்கு வந்தவங்க. ஏன் சொல்கிறேன்னு கேட்குறேன் தெரியுங்களா, பூர்வீகத்தை படித்து பாருங்க, கலைஞர் வந்து ஆந்திராக்காரர், அம்மா ஜெயலலிதா வந்து கர்நாடகாக்காரங்க, ஐயா எம்ஜிஆர் வந்து கேரளாக்காரர், இவங்க மூணு பேருமே இங்கே வந்தவங்க இல்லை, இங்கே இருக்கிற வளங்களை கொள்ளையடித்து அவங்க மாநிலத்தில் அவங்களுக்கு வந்து ஏகப்பட்டதை சேர்த்து வச்சுருக்காங்க. இவங்க மூணு பேருமே நம்ம தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்தவங்க இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுங்க. அப்போ தான் பிள்ளைக்கு, அதாவது ஒரு பெத்த தாய் வளர்க்குறதுக்கு சின்னமாக வளர்க்குறதுக்கும் ஒரு குழந்தைக்கு நிறையா வித்தியாசம் இருக்குங்க. நீங்கள் என்ன தான் தேனுத்தனமாக கொடுத்தாலும் சரிங்க, ஒருத்தர் வீட்டுக்கு ரெண்டாம் தனமாக வர அம்மா தாய் மொதத்தாறு தரத்த பிள்ளையே அந்த அளவுக்கு வளர்த்த சத்தியமே கிடையாது. அதே மாதிரி தான் இவங்கெல்லாம் வந்து மூணு பேர் வந்து தமிழ்நாட்டில் நுழைஞ்சது காரணம், நம்மகிட்ட இருக்கிற செல்வங்களையும் கொள்ளைகளையும் ஆறு மணல் மரம் செடின்ட்டு எல்லாத்திலையும் கொள்ளையடிச்சு அவங்க மாநிலத்தில் நல்ல எஸ்டேட்டு, நல்ல காலேஜ், நல்ல கம்பெனி எல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ ரஜினி நுழைஞ்சிருவோம் பார்த்தாரு, இது பருப்பு ஒன்று வியாபாரத்தான ஒதுக்கிட்டாரு, புரியுங்களா, நடிக்க வந்தால் நடிக்கணும், மக்கள் போராட்டத்துக்கு எதுக்கு நின்றுக்காரு, அவர் கடையத்தை காட்டவனே அவருக்கு அரசியல் வரல, அதனால் அவர் ஒழுங்கு இல்லை. இதை முதல்ல புரிஞ்சுங்க, ஒன்று தான் ஒரே கூட்டு தலைவாணி தான். ஒரு விஷயத்த ஒரு உதாரணமாக சொல்கிறேன், ஒழுங்கு தான் பார்ப்பேன். ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரோடு நிற்கும் அதான் தமிழினம், அதான் போ